வாழும் 16 வித்தியாசமான உயிரினங்களின் தொகுப்பு. கடல் தேவதை. இவை கடல் நத்தை இனத்தை சேர்ந்தவை. இந்த நத்தை வகைகள் ஆர்டிக், சபாட்டிக், அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் அதிகம் வாழ்கின்றன. ஜீப்ரா டியூக்கர். இது மான் இனத்தை சேர்ந்தது, ஆனால் அளவில் சிறியதாக இருக்கும். ஆப்பிரிக்கா கேட்டூ பகுதியில் இந்த வகை மான்கள் வசிக்கின்றன. பறக்கும் பாம்பு. கிரிசோஃப்லியா என்று இதனை அழைப்பார்கள். இந்த வகை பாம்புகளுக்கு அதிக விஷத்தன்மை கிடையாது. இந்த பாம்புகள் தென்கிழக்கு ஆசியாவில் அதிகம் காணப்படுகின்றது. விமானங்கள் போன்ற ஒரு உடல் அமைப்பை கொண்டுள்ளதாக குறிக்கப்பட்டுள்ளது. அதனாலேயே இது அதிக தூரம் தாவ பறக்க முடிகிறதாம். லீஃப் seadragon. பார்ப்பதற்கு தாவரம் போல் காட்சி தரும் இது ஒரு கடல் குதிரை. இந்த வகை கடல் குதிரைகள் ஆஸ்திரேலியா கடல் பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. ஆக்சோலோட்டல் மீன். மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ் அல்லது வாக்கிங் ஃபிஷ் என்றும் அழைக்கப்படும் இந்த மீன் மெக்சிகோ நாட்டில் உள்ள ஏரிகளில் அதிகமாக இந்த மீன்கள் காணப்படுகின்றன. இதனை மீன் சாலமெண்டோ வகையை சார்ந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மற்ற மீன்களைப் போல் அல்லாமல் நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளைப் போல் கால்களை கொண்டிருக்கும். இது மூன்று வண்ணங்களில் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆக்சோலோட்டல் மீன் இன்னொரு சிறப்பு, இது தன் உடலில் ஏற்படும் காயங்களை தானாகவே ஆற்றிக்கொள்ளும் வல்லமை கொண்டது. டப்பிர். பன்றியை போன்ற உருவம் கொண்ட இந்த பாலூட்டி உயிரினம் தெற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் காடுகளில் அதிகம் வாழ்கின்றன. போர்த்துகீசிய மேன் ஓ வாழ். பார்ப்பதற்கு ஜெல்லி மீன் போல பல பல என்று கண்ணாடி போல் காட்சி தந்தாலும் அதிக விஷத்தன்மை கொண்டது. இவை மிகவும் ஆபத்தானவை. இந்த உயிரினம் அட்லாண்டிக், இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல்களில் அதிகம் காணப்படுகிறது. ஹோண்டுரான் வெள்ளை வவ்வால். இந்த வகை வவ்வால்கள் தான் வவ்வால் இனத்திலேயே மிகவும் சிறியது. அதிகபட்ச நீளம் 5 சென்டிமீட்டர். பெரிய இழைகளின் நடுவே கூட்டமாக வாழும் இந்த வவ்வால் வெள்ளை நிறத்தில் மட்டுமே காணப்படும். இந்த வகை வவ்வால்கள் ஹோண்டுராஸ், நிகரகுவா, கோஸ்டாரிகா மற்றும் பனாமாவில் அதிகம் காணப்படுகிறது. மயில் சிலந்தி. இந்த சிலந்தி வகைகளில் ஆண் சிலந்திகள் மிக அழகாக இருப்பதால் இதற்கு பீகாக் ஸ்பைடர் என அழைக்கப்படுகிறது. இவை ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படுகின்றன. ஜெர்போவா. இது ஒரு எலி வகையை சேர்ந்தது, ஆனால் மிகச்சிறிய கங்காரு போன்றே உருவம் பெற்றிருக்கும். இந்த எலிகளின் காதுகளும் வாலும் அதன் உடலை விட பெரியதாக இருக்கும். இவை மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். இந்த எலிகள் அரேபியா, வட ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பாலைவன பகுதிகளில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கின்றன. கடல் பட்டாம்பூச்சி. இது கடல் நத்தை வகையை சேர்ந்தது. இந்த வகை நத்தைகள் ஆர்டிக் கடல் பகுதியில் காணப்படுகின்றன. நகெட் மோல் எலி. சாண்டி பப்பி என்று செல்லமாக அழைக்கப்படும் இந்த எலி ஒரு பாலூட்டி உயிரினம். இவை கிழக்கு ஆப்பிரிக்காவில், எத்தியோப்பியா, கென்யா, கிஜ்பூட்டி மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் வாழ்கின்றன. மாண்ட்ரில்ஸ். சர்க்கஸ் ஜோக்கர் போல் காணப்படும் இந்த குரங்குகள் குரங்கு வகைகளில் மிக பெரியது. இந்த குரங்கு வகைகள் தெற்கு கேமரூன், காபோன், எக்குவாடோரியல் கினியா மற்றும் காங்கோவில் அதிகம் காணப்படுகின்றன. வெனிசுலா போடல் அந்துப்பூச்சி. இந்த வித்தியாசமான தோற்றம் கொண்ட சிறிய வகை அந்துப்பூச்சிகள் வெனிசுலா நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கெரனுக். ஒட்டகச்சிவங்கி போல் காட்சி தரும் இந்த விலங்கு மான் இனத்தை சேர்ந்தது. இது ஆப்பிரிக்காவில் வறண்ட காட்டுப்பகுதியில் காணப்படுகிறது. ஹாக்பில் கடல் ஆமை. அழகான தோற்றம் தரும் இந்த வகை கடல் ஆமைகள் மிகவும் ஆபத்தானவை. இந்த ஆமைகள் அட்லாண்டிக், பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.